Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ரீசனிங் க்வெஷ்சன்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து ஜென்ரலாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், டிஆர்பி, டிஎன் டெட், ஐபிபிஎஸ் அந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே கண்டிப்பாக லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து க்வெஷ்சன்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கான்செப்ட்ஸ் என்ன, ஸோ எந்த மாதிரி கான்செப்ட்ஸில் இருந்தாலும் க்வெஷ்சன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியான க்வெஷ்சன்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், சிம்பிள் இஸ் கோடட் ஆஸ் சம் லெட்டர்ஸ், வாட் வில் பி த கோட் ஃபார் மேங்கோ? ஸோ சிம்பிள் அப்படிங்கிற வேர்டை வந்து இந்த SRMPLV அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ மேங்கோ அப்படிங்கிறது வந்து எப்படி எழுதலான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் எந்த பேசிஸில் இந்த சிம்பிள்ங்கிறது வந்து இப்படி ஆயிருக்குன்னு. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். இது எப்படி வந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளை வந்து இந்த SRMPLVன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லா லெட்டர்ஸும் சேஞ்ச் ஆகலை, SMPL அப்படியே தான் வந்திருக்கு. சேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து ஐயும் இ மட்டும்தான். ஸோ ஐ வந்து ஆர் ஆயிருக்கு, இ வந்து வி ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம கவனிக்கணும். ஸோ ஐ இ மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பேசிக்காக இந்த மாதிரியான லெட்டர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா வவல்ஸ். ஸோ வவல்ஸுங்க இந்த சிம்பிள்ங்கிற வேர்டில் வவல்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது ஐயும் இயும் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ மேங்கோ அப்படிங்கிற அடுத்த வேர்ட்லையும் நம்ம வந்து வவல்ஸ் என்னங்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், பிகாஸ் வவல்ஸில் மட்டும்தான் சேஞ்ச் இருக்கும். ஸோ மேங்கோ அப்படிங்கிறதுல ஏவும் ஓவும் தான் வவல்ஸ், மற்ற லெட்டர்ஸ்லாம் அப்படியே வந்துடும். சிம்பிளில் எப்படி வவல்ஸ் தவிர மற்ற லெட்டர்ஸ் அப்படியே வந்திருக்கோ அதே மாதிரி மேங்கோங்கிற வேர்ட்லையும் மற்ற லெட்டர்ஸ் அப்படியே வந்துடும், ஏஓ மட்டும்தான் சேஞ்ச் வரும். ஸோ ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிக்கோங்க. லைக் இப்போ வந்து ஏக்கோட ஆப்போசிட் வந்து என்னென்னா இப்படி ரிவர்ஸ்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். லைக் ஏஓட ஆப்போசிட் வந்து இசட், பியோடது வந்து ஒய், அந்த மாதிரி இன்டர் ரிலேட் பண்ணி லாஸ்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸில் எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ சிம்பிள் அப்படிங்கிற வேர்டில் இருக்க ஐ வந்து ஆறாம் மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான். ஸோ ஏ டு இசட் எழுதியிருக்கோம், கீழே வந்து அதை இன் ரிவர்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ ஐ வந்து ஆறாம் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து ரெண்டுமே கரஸ்பாண்டிங்காக சேம் நம்பர் கவுண்டிங்கில் தான் வரும். ரிவர்ஸ்லேருந்து நம்ம என்னென்னோம்னா ஐ இருக்கிற பிளேஸில் ஆர் வரும். அதே மாதிரி இ வந்து வியா மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் சேமாக இப்படி ரிலேட் ஆயிருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங்காக இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏலேருந்து இ 1, 2, 3, 4, 5 ஃபிஃப்த்து பிளேஸில் இ இருக்குன்னா ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5 ஃபிஃப்த்து பிளேஸில் வி இருக்கும். ஸோ அந்த மாதிரியே ரிலேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஐ ஆறாக மாதிரி இருக்குது, இ வியா மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு கேட்டிருக்க க்வெஷ்சனில் மேங்கோவில் ஏ என்னவா மாறும் அப்படின்னா ஏக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குது, இசட். ஸோ இந்த ஏ மேங்கோவில் இருக்க ஏ இருக்க இடத்துல இசட் வரும். அதே மாதிரி ஓ இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா எல் வரும். ஸோ இப்படி தான் நமக்கு இந்த MZNGL அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த க்வெஷ்சன் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள்ங்கிற வேர்டு வந்து இப்படி கோடாக இருக்குது, மேங்கோ எப்படி எழுதலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ். ஸோ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து இந்த இது இடம் மாறியிருக்கு. ஸோ எந்த லெட்டர்ஸ்லாம் மாறியிருக்கு, நமக்கு கொடுத்துருக்கிறதுலேருந்து எப்படி நம்ம ஆன்சர் கொண்டு வர்றது, இந்த ரிலேஷன் வந்து கண்டுபிடிக்கிறது. மேக்ஸிமம் எல்லா சம்ஸுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த ஏபிசிடி, அதாவது இந்த லாஜிக்கல் ரீசனிங் க்வெஷ்சன்ஸ். ஸோ இதை வந்து கரெக்டாக ரிலேட் பண்ணி நம்ம வந்து அந்த லெட்டர் கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இந்த க்வெஷ்சன். நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள், இன் அ ரோ ஆஃப் பர்சன்ஸ் பொசிஷன் ஆஃப் ஏ ஃப்ரம் லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோ இஸ் 27th அண்ட் பொசிஷன் ஆஃப் ஏ ஃப்ரம் ரைட் சைட் ஆஃப் த ரோ இஸ் 34. ஃபைண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் த ரோ. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்வெஷ்சன் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், ரோ ஆஃப் பர்சன்ஸ் அதாவது ஒரே லைனில் சம் பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ ஏ அப்படிங்கிற பர்சன் வந்து நடுவில் எங்கேயோ இருக்காங்க, பட் அந்த ஏக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா 27 பர்சன்ஸ் இருக்காங்க, இதே ஏக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா 34% இருக்காங்க. அதாவது அப்படி அர்த்தம் என்ன, எப்படி எடுத்துக்கணும்னா ஏ வந்து ஃப்ரண்ட்டிலேருந்து கவுண்ட் பண்ணும்போது 27th பொசிஷனில் இருக்குது, கடைசியிலேருந்து கவுண்ட் பண்ணும்போது 34th பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்படி இந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு மொத்தமாக எத்தனை பேர் அந்த ரோவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்.
ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வழியாக நான் சொல்கிறேன். லைக் இப்போ 5 பேர் இருக்காங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏங்கிறது இந்த 3வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஏயோட பொசிஷன் வந்து 3வது இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இந்த 3வது இடத்துல இருக்கிறதுல இருந்து ப்ளஸ் அந்த ஃபஸ்ட்டு 2 பர்சன்ஸ், அது கூட நெக்ஸ்ட் அடுத்து மிச்சம் இருக்க 2 பர்சன்ஸை எண்ணுவோம். ஸோ ஏவையும் சேர்த்து எண்ணணும். ஸோ 3 + 3 = 6 வரும். ஸோ 6 - 1 தான் மொத்தமாக இருக்க பர்சன்ஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பிளைண்ட் ஃபார்முலாவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னா, பொசிஷன் ஆஃப் ஏ ஃப்ரம் லெஃப்ட், ஸோ லெஃப்ட்லேருந்து எவ்வளோ எத்தனாவது பிளேஸில் இருக்கோ அது, ப்ளஸ் ரைட்டில் எத்தனாவது பிளேஸ் இருக்கோ அது, -1. ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ரோ, ஒரு சிங்கிள் ரோ இல்லை ஒரு லைன், அந்த மாதிரி கேட்குற க்வெஷ்சன்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் 27 வந்து ஃப்ரண்ட்டில் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க, 34th வந்து லாஸ்ட்டில் இருந்து. ஸோ 27 + 34 - 1 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 61 - 1 = 60. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 60. ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து பிளைண்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் நம்பர் வுட் ரீப்ளேஸ் க்வெஸ்டின் மார்க் இந்த சீரீஸ். ஸோ இது வந்து ஒரு மிஸ்ஸிங் நம்பர் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன கான்செப்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7, 12, 19, அப்புறம் அடுத்து என்ன வரும், அதுக்கடுத்து 39. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலான்னா, ஏதாச்சும் ஒரு அடிஷன் சீக்வன்ஸில் தான் இந்த மாதிரி நம்பர்ஸ் மேக்ஸிமம் வரும், இல்லாட்டி மல்டிப்ளிகேஷன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அடிஷனில் தான் வரும். ஸோ இது எப்படி அனலைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், 7 இருக்குது. ஸோ 7 கூட என்ன ஆட் பண்ணால் 12 வரும், 5 ஆட் பண்ணும். ஸோ 7 + 5 = 12. அடுத்து 19 வந்திருக்கு. ஸோ இந்த 12 கூட 7 ஆட் பண்ணணும். அப்போ 12 + 7 = 19. ஸோ அடுத்தது இப்போ நமக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா, 5 ஆட் பண்ணியிருக்கோம், 7 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது கண்டிப்பாக 9 தான் இருக்கும். ஸோ இந்த 19 கூட 9 ஆட் பண்ணிங்கன்னா, நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 19 கூட 9 ஆட் பண்ணால் 28. ஸோ 28 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த 28 கூட மறுபடியும் அடுத்த ஆட் நம்பர் என்ன, 11. ஸோ 28 + 11 போட்டிங்கன்னா 39 வந்துடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ எப்படி இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரோட +5 ஆயிருக்கு, நெக்ஸ்ட் நம்பரோட +7, நெக்ஸ்ட் நம்பரோட +9. ஸோ இந்த மாதிரி தான், 7 + 5 = 12, 12 + 7 = 19. ஸோ நமக்கு மிஸ் ஆயிருக்க நம்பர் எது, 19 + 9. ஸோ அது வந்து 28. ஸோ இந்த மாதிரி ஆட் நம்பர் அடிஷன் சீக்வன்ஸில் இந்த நம்பர்ஸ் வருது. ஸோ இப்படி நம்ம இந்த மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட்ஸ் த நெக்ஸ்ட் நம்பர் இன் திஸ் சீரீஸ். ஸோ இப்போ இது ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த க்வெஸ்சன் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும். ஸோ 6, 24, 60, 120. ஸோ இது ஏதோ ஒரு சீக்வன்ஸில் தான் கண்டிப்பாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, 6-க்கும் 24-க்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, 6 × 4 போட்டால் 24 வரும். ஓகே, ஸோ இப்போ 6 × 4 டைரெக்டாக நம்ம இப்போ 6-ஐ வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, 1 × 2 × 3 எழுதலாம், அது 6. 24 எப்படி எழுதலான்னா, 1 × 2 × 3 × 4. ஸோ அந்த மாதிரி எழுதலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் இந்த நம்பர்ஸ் வருது. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது 1 × 2 × 3 வந்து 6 வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு நம்பரை விட்டுட்டு 2 × 3 × 4 வந்து 24. அதே மாதிரி 3 × 4 × 5 = 60. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் விட்டு விட்டு 3 நம்பரோட மல்டிப்ளிகேஷனில் தான் வந்து இந்த சீக்வன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, இதோட ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 × 9 × 10 வரும். ஸோ அதோட ஆன்சர் வந்து 720. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து நமக்கு 720. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சீக்வன்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர் சீக்வன்ஸ் அடிஷனில் தான் வந்து இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங். லைக் ஒரு 3 ட்ரையாங்கிள் கொடுத்து
ஒரு க்வெஸ்சன் மார்க், தேர்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஸோ அந்த க்வெஸ்சன் மார்க் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் மேக்ஸிமம் ஒரு சீக்வன்ஸாக தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே கொடுத்துருக்க ட்ரையாங்கிளில் 3 × 12 × 9 போட்டு பார்த்தீங்கன்னா 135 வராது. ஸோ கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் இல்லை. ஸோ ஏதோ ஒரு 2 டிஜிட்டை வந்து ஆட் பண்ணி ஒரு டிஜிட்டோட மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள், 3 × 12 இல்லாட்டி அடிஷன் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 + 12 வந்து 15 வரும். ஸோ 15 × 9 போட்டிங்கன்னா 135. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் ட்ரையாங்கிள் பாருங்கள், 7 + 4 11, 11 × 15 அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளோட ஆட் பண்ணி இந்த குட்டி ட்ரையாங்கிளோடத மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 7 + 4 வந்து 11, 11 × 15 போட்டிங்கன்னா 165. ஸோ இந்த செகண்ட் ட்ரையாங்கிளும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதே மாதிரி சேம் வே தேர்ட் ட்ரையாங்கிளும் போடணும். 9 + 3 எவ்வளோ வரும், 12 × 19 போட்டிங்கன்னா என்ன வருதோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் நம்ம பார்த்த மாதிரி 3 + 12 × 9, அதே மாதிரி லாஸ்ட் ட்ரையாங்கிள் 9 + 3 × 19 போட்டிங்கன்னா 228 வரும். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங் சம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே எக்ஸாம் டைமில் நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.